ஆன்லைன் ரம்மி உட்பட ஒரு சில இணையவழி சூதாட்டங்கள்னாலேயே பணம் இழந்து தற்கொலை செய்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆல்சோ இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு விளம்பரப்படுத்துற விதமா ஒரு சில சினிமா நடிகர்களும் விளையாட்டு வீரர்களும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மேலேயும் நிறைய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கு. அதனால தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள் எல்லாத்துக்கும் தடை விதிக்க கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது. அந்த மனு நேற்று விசாரணைக்கும் வந்தது. ஸோ இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள்னாலேயே சூசைடுங்கிற ஒரு முடிவை எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு இதில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த விசாரணையில் இருந்து என்ன தீர்ப்பு அளிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, என்னென்னா இந்த வீடியோ முழுவதையும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ சிபிரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக்கோங்க. வெல்கம் டு தி சேனல் சிபிரோஸ். முதல்ல இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. அதாவது ஏற்கனவே இந்த கொரோனா லாக்டவுனால வேலை இழந்து முடங்கி இருந்த பலரும் செல்போன்ஸ்லேயே இந்த ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சின்ன தொகையை வின் பண்ணி அதை தொடர்ந்து ஒரு பெரிய தொகைக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான கேம்பிளிங் கேம்ஸை தொடர்ந்து பலரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் என்ன நடக்குதுன்னா கையில் இருக்கிற பணத்தையும் இறந்து கடன் வாங்கி விளையாடி கடைசி வரைக்கும் விட்ட பணத்தை எடுக்க முடியாமல் மன நிம்மதியை இழந்து தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க. அல்லது இந்த விளையாட்டுகள்னால பணம் இழந்ததை வந்து வெளியே சொல்ல முடியாமல் பலரும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடறாங்கன்னு வந்து சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே ஒன் செட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் தாங்க. பணத்துக்காக இந்த ஆன்லைன் சூதாட்டங்களில் எல்லாம் ஈடுபடுறாங்கன்றதையும் தாண்டி சமூக வலைத்தளங்கள் இணையதளங்கள்னு எங்கே பார்த்தாலும் ரம்மி விளையாட வாங்குன்ற மாதிரியான விளம்பரங்கள் தான் வந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரம்மி உட்பட இந்த மாதிரியான ஆன்லைன் சூதாட்டங்களை வந்து ஊக்குவிக்கிற விதமாக ஒரு சில சினிமா நடிகர்களும் விளையாட்டு வீரர்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்டார்ஸ் மேலே இன்ஸ்பயர் ஆகியே அப்படி என்ன இந்த ஆன்லைன் ரம்மியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் இந்த மாதிரியான கேம்ஸில் இன்வால்வ் ஆகி பணம் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த விஜயகுமார்ங்கிற நபர் 38 lakhs, நான் கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கிறேன், 38 lakhs பணத்தை இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள்னாலேயே இழந்து கடன் சுமையிலிருந்து மீள முடியாமல் ஒரு உருக்கமான வாட்ஸ்அப் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு தற்கொலை செஞ்சிருந்தார். இது பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லைங்க, தமிழகத்திலேயுமே வந்து ஒரே நாளில் சமீபத்தில் இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரே நாளில் 2 நபர்கள் வரைக்கும் இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள்னாலேயே பணம் இழந்து இருந்து போயிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இதனால தமிழ்நாட்டில் சூசைட் அட்டன் பண்ணவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 30 நபர்கள். ஸோ இந்த மாதிரியான விளம்பரங்களில் நடித்தாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே முன்னாள் கிரிக்கெட் வீரரான கங்குலி ஆகட்டும், அப்புறம் சினிமா சைட்லேருந்து ஆக்ட்ரஸ் தமனா, ஆக்டர் பிரகாஷ் ராஜ் உட்பட ஒரு சில நட்சத்திரங்களுக்கு இந்த விளம்பரங்களில் ஏன் நடித்தாங்கிற விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சூசைடுங்கிற ஒரு விஷயத்தை யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே ரம்மி உட்பட ஒரு சில ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதித்து இந்தியாவிலே பல மாநிலங்கள் உத்தரவிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாநிலங்கள் மாதிரியே தமிழகத்திலையும் இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு நேற்று விசாரணைக்கும் வந்தது. அந்த விசாரணையில் தமிழக அரசு சார்பில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு தடை செய்கிறதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரதா முதல்வர் உட்பட ஒரு சில அமைச்சர்கள் வந்து சொல்லி இருந்தாங்க. அதன்படி கண்டிப்பா இது மேல நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பில் இருந்து சொல்லப்பட்டு இருந்தது. கடைசியா இந்த விசாரணையில ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள்னால ஏற்படுற உயிர் பலிகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆல்சோ இந்த மாதிரியான விளையாட்டுகள்ல வந்து சினிமா நடிகர்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணியே நிறைய பேர் வந்து விளையாட வர்றாங்க. ஸோ சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வோட நடந்துக்கணுங்கிற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கிறதுக்கும் அதற்கான சட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கும் எவ்வளவு காலம் தேவைப்படும்ங்கிற மாதிரியும் அதற்கான விதிகள் வந்து வகுக்கப்படுமான்ற கேள்வியையும் ஜட்ஜஸ் வந்து தமிழக அரசு வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல கோரியும் தமிழக அரசாங்கத்திட்ட வந்து சொல்லப்பட்டு இருந்தது. ஆல்சோ இந்த விசாரணையை வந்து டிசம்பர் 10 தேதி ஒத்தி வச்சு ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பளிச்சிருந்தாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு
இந்த வீடியோவை ஆரம்பிச்சவனே முடிக்க போற மாதிரி தெரியலாம். ஆனா நான் சொல்ல நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல கவர் பண்ணிட்டேங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள் குறித்த பிரச்சனைகள் குறித்தும் இந்த ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கிறது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் என்னோட இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்றதுனால மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்றது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமாகவும் என்னை நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட இந்த எக்ஸ்பிளனேஷன் எடிட்டிங் ஏதாவது குறைகள் கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தெரிவிக்கிறதுக்காக இருக்கவே இருக்கு கமெண்ட் பாக்ஸ். அண்ட் இதையும் தாண்டி யூடியூப் இல்லாம வேற ஒரு சில சோசியல் மீடியா லிங்க்ஸ்மே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்கப்பட்டிருக்கும். சோ மற்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை என்னிடம் வந்து சேர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.